ஹாய், என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பஸ்ஸில் ஏறி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்விஸில் வந்து 2023 அதாவது இன்றைக்கி 31வது ஐக்கிய நேஷன்ஸ் யூத்லர் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஸ்விஸில் இருக்கிற மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலங்களில் வந்துட்டு இந்த யூத்லர் ஃபெஸ்ட் நடக்கும். யூத்லிங் பண்ணுறாக்கள் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து வந்திருப்பாங்க அந்த இடத்துக்கு. ஸோ 2023 எங்களோட சிட்டியான சூக்கில் இன்றைக்கு நடக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உம் சூக்குன்னு சொல்லி, அதாவது வந்து திருவிழா ஊர்வலம் போகிற மாதிரி சிட்டியை சுற்றி அந்த யோத்லிங் பண்ணுற ஆக்கள் அவங்களோட திராகத்தை, அதாவது அவங்களோட உடுப்பு கலாச்சார உடுப்பு போட்டுட்டு அவங்க இந்த கலாச்சார மியூசிக் அதில் எல்லாம் இதன்னிட்டு ஒரு சுற்றி வருவாங்க சிட்டியை ஃபுல்லாக. ஸோ அது பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த திருவிழா வந்து வெள்ளி சனி ஞாயிறு நடக்கும். நேற்று சனிக்கிழமை பார்த்திங்கன்னு சொன்னால் 622 யூத்லிங் பண்ணுற ஆக்களும் 26 மாநிலங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. அதே போல் 392 ஆல்போன் பிளாசன் பண்ணுறது, அதாவது வந்து ஆல்போன்னு சொல்லி நான் இதில் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஆட்களும். அப்புறம் 160 கொடிகளை வந்து ஆட்டி உயர்த்தி தூக்கி எறிஞ்சு அந்த இது பண்ணுற ஆட்களும் நேற்று வந்திருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு வந்து 150,000 மக்கள் இங்கே சுக்குக்கு வருகை தந்ததாக சொல்லப்படுது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்துட்டு அந்த உம் சுக்கு, அதாவது திருவிழா எல்லாருமே வந்து அந்த கலந்து கொண்ட யூத்லிங் பண்ணாக்கள், ஆல்போன் பிளாக் பண்ணாக்கள், ஃபாரன் ப்ரெசன்டேஷன் பண்ணாக்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்துல ஊர்வலமாக வருவாங்க. அது இன்றைக்கி இப்போ 2 மணிக்கு நடக்க இருக்குது. நாங்கள் இப்போ 1 மணிக்கு வந்துட்டோம். உடம்பு பிடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் வெட்ட வழியாக இருக்குது, ஆனால் மக்கள் தொகை பிறகு அதிகமாகிடும். இந்த வீக்கெண்ட் 3 நாளும், அதாவது வெள்ளி சனி ஞாயிறு இன்றைக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு இடங்களில். இதுதான் நான் சொன்ன அந்த ஆல்போன் பிளாசம் பண்ணுறாக்கள். திராகத்தன் சொல்லப்படுற அந்த கலாச்சார உடுப்புகள் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வித்தியாசப்படும். அது இந்த ஊர்வலத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
யோத்லிங் பண்ணிட்டு எப்படியான வர்றது ஒரு ஒரு குழுக்குவாக வர்றது 60 பேர் இருக்குது. இந்த முன்னுக்கு வர்ற போட் பிடிச்சிட்டு போகிறது நம்பரில் இருக்கு.
Thank you.
Next year in Tempo.
Look at the windy.
இதுதான் இந்த ஓம் சூக்கதா இந்த ஊர்வலத்தோட கடைசி இது 60 முடிஞ்சுது. 2026 பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யோத்லர் ஃபெஸ்ட் வந்து பாசில் லண்டன் மாநிலத்தில் நடக்க இருக்குது. இது ஏற்கனவே 2020 பாசிலில் நடக்க இருந்தது, கொரோனா காரணத்தால் அது தடை செய்யப்பட்டது, நடக்கலை. இனி 2026 பாசிலில் நடக்கும். இந்த இதில் வந்து ஒரு திராகத் போட்டிருப்பாங்க, அதுக்கு ஒரு கதை இருக்கும். அதே மாதிரி அந்த சைக்கிளில் வந்தது, அப்புறம் ஒவ்வொரு சாமான்கள் கொண்டு வந்ததெல்லாம் அதுக்கு பின்னால் ஒரு அவங்க பாரம்பரிய கதைகள் இருக்குது. அந்த கதைகள் நான் சொல்லலை. ஆனால் என்ன நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னால், இந்த ஃபான் அண்ட் ஸ்விங்கம் பண்ணுறது இருக்கு இல்லையா, இது வந்து பெரும்பாலும் முந்தைய ஆரம்பத்தில் ஆண்களால் மட்டும்தான் செய்யப்பட்டுட்டு வந்தது. ஏனென்றால் பெண்கள் வந்து திராகத் போடும்போது அந்த கொடியை வந்து காலுக்குள்ளால் எடுக்க முடியாது, ரெண்டா பாவாடை போட்டுட்டு அதை எடுக்க முடியாத காரணத்தால். இப்போ வந்து அதுக்கான சட்டத்தை மாற்றி பெண்களும் ஜீன்ஸ் போட்டுட்டு அந்த ஃபான் அண்ட் ஸ்விங்கம் பண்ணுறது, அந்த கொடியை ஆட்டுறது, காலுக்குள்ளால் எடுக்கிறது வந்து செய்யலாம்னு சொல்லி இருந்துச்சு. இந்த இதுலேயும் 2-3 பெண்களை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுதான் இவ்வளவு தான் இந்த உம்சு. இனி அடுத்த வீடியோவில் வந்துட்டு இங்கே சுக்கில் என்னென்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.